ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக என்ன மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ என்ன அப்படிங்கிறீங்கன்னா நிறைய பேர் நெக்ஸ்ட் வெப்பன் ராயலை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் நமக்கு எந்த கன்று வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிக்கிங்க, மறக்காம அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துமே தெரிஞ்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன் கன் வர பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அந்த ஃபேடவில் வருதும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எந்த ஃபேடவில் வருது எப்போ வருது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேடவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வரும், பண்டில் வருமா இல்லை கன்று வருமா அப்படின்னு அதிலே ஒரு குழப்பம் வச்சிருக்காங்க. நியூஸ் லீக்கர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபேடவில் நமக்கு வந்து எந்த பண்டில் வருமா கன்று வருமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து இதில் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு சில பண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிய போகுது, ரேம்பேஜில் வந்து வராமே இருக்கும். அந்த பண்டில்ஸ் ஒருவேளை ஃபேடவில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ எல்லாத்துமே என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேடவில் வரக்கூடிய பண்டில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் இருக்குது. இது எல்லாமே பாதி இடத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா மேல் பண்டில் வெப்பியன் வந்துருக்கும், ஃபீமேல் பண்டில் நம்ம இந்தியன்ஸுக்கு வராமே இருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஃபேடவில் பண்டில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்டில் ஃபேடவில் பார்த்தீங்கன்னா இதை தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கு பாதி இதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஊடால அப்போ 1-7 அந்த 10ஆம் தேதி என்ன இருக்கும் அப்படிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ ரேம்பேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம்பேஜில் ஒரு சில பண்டில்லாம் வராமல் இருக்கே, அதை ஒரு வேளை ஃபேடவில் தூக்கி போட்டு முடிச்சு விட்ருவாங்க ரேம்பேஜ் அப்படின்னு ஒரு டவுட் கூட வரும் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ அதை பற்றியும் டீட்டெயில் சொல்கிறேன் அந்த பண்டில் ஃபேடவில் வருமா வர அப்படின்றத. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொல்லணும் பார்த்தீங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த எவல்யூஷன் கன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபேடவில் வரும் அப்படின்னு உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கும். எல்லா எவல்யூஷன் கன்றும் ஃபேடவில் தான் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் சாய்ஸ். ஸோ ஒருவேளை பண்டில் ஃபேடவில் வரல அப்படின்னா நமக்கு கன்று தான் பார்த்தீங்கன்னா வரும் இந்த 1-7ஆம் தேதி பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரக்கூடியது. ஆனால் இந்த வரைக்கும் எந்த சிலருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலை. ஸோ ஒரே ஒரு நியூஸ் லீக்கர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பிரசீல் சர்வர், யூரோப்பன் ரஷ்ய சர்வர், ஸோ இந்த மாதிரி சர்வர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவல்யூஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதை கூட நான் ரெகுலர் டுனேட் அப்டேட் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ குரூப் கூட அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் சொன்னது தான் கடைசியாக. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸ் லீக்கும் இதை பற்றி தகவல் வரல. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அப்டேட் பண்ண மாதிரி இருந்தால் அதை 1-2 அதுக்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஆரம்பிச்சு விட்ருவாங்க, அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஆரம்பிச்சாலும் நடுவில் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ செகண்ட் சாய்ஸ் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் ரேம்பேஜ் பண்டில் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ ரேம்பேஜில் வரக்கூடிய பண்டில்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. இது என்ன ரேம்பேஜ் பண்ணலாம் என்னன்னு கணக்கில் தெரியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பய சும்மா தான் இருக்கேன், ரேம்பேஜ் பண்டில் தான் போட்டுக்கிட்டு திரியிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ரேம்பேஜ் முடிகிற குலாட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் பண்டில் ஃபேடவில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஒன்று வச்சு விட்ருவாங்க, ஃபேடவிலில் தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு, ஸோ வேணாம் 2.0 பண்டில் தான் இது, ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா பண்டில். ஸோ நம்ம கன்னெல்லாம் கிடையாது, பண்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபேடவில் வருது அப்படின்னா இது ரெண்டு பண்டிலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாவது சைஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சபடி என்னடா ஃபேடவில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து கன் எவல்யூஷன் கன்னை வந்து மற்ற செலவுக்கு அப்டேட் பண்ணி தான் நம்ம செலவுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ரேம்பேஜை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேடவில் முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்சியில் நமக்கு வந்து கிடையாதா ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிங்க. ஆமாம் கிடையாது. ஸோ நமக்கு பொறுத்த வரையும் என்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் ஃபஸ்ட்டு கொலாபரேஷனு. ஸோ எம்சியில் நான் அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ யாராச்சும் நேற்று கேட்பீங்க, நானும் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கேட்க மாட்டேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்கீங்க பாருங்கள், உட்காந்து ஆன்லைன் கேசை கவனிக்கல தற்கூரியாக போயிட்டுருக்கீங்க. ஸோ நான் என்னடா கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு இந்த எம்சியில் வராதுன்றாங்க, அப்புறம் எதுக்குடா எம்சியில் இருந்து டாப் அப் பண்ணி அந்த காரை விட்டாங்க அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தங்க நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸில், ஒருத்தன் கூட கேட்கல, சங்கட்டமாக போச்சு. சரி ரைட் விடுங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ எப்போ பார்த்தாலும் நானே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன அந்த வெறும் காரை மட்டும் தான் ஒரு காரை சாம்பிளுக்கு விட்டுருப்பாங்க. அப்புறம் எம்சி லேனை பற்றி கண்டுக்கிறவே இல்லை, டேரெக்டாக ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு போயிட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 10ஆம் தேதி வர போதும் தேதியை வேறு சொல்லிட்டாங்க, ஆனால் எம்சி லேன் பார்த்தா ஒரு காரை மட்டும் விட்டு விட்டு இன்ன வரைக்கும் டேட்டே சொல்லாமல் தெரியுவாங்க. இது எவனாச்சும் கேட்பான்னு பார்த்தா எவனுமே கேட்கல. சரி ரைட்டு, அப்படி தான் இருக்காங்க நம்ம பையில. ஸோ ஓகே. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் எம்சி லேன் வருமா அப்படிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நடுவில்
ஃபைனல்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்காச்சும் டேட் சொன்னாங்க, ஆனால் எம்சிலான்னு பார்த்தீங்கன்னா டேட்டே சொல்லலை. ஸோ ஒருவேளை அப்படியே நடுவில் அப்படியே கனெக்ஷன் பண்ணிவிடலான்னு பார்க்குறேன், ஏன்னா என்னன்னு தெரியல. அப்படி இல்லை அப்படிங்கன்னா அந்த 1-10 இருக்கு போய்க்கலாம், அதுக்குள்ளாட்டி வேகமாக வச்சு முடிக்க போகிறாங்களா 10 நாளுக்குள்ள அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சு விட்ருவாங்க உங்களுக்கு, ஜூலை மந்த்தோட முடிச்சு விட்டு அடுத்து ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்து வேறு நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதெல்லாம் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களா, சிறப்பாக ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் எம்சியில் இருந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் அப் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நிறைய இது லீக்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னு என்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்து தான் அடுத்த நெக்ஸ்ட் லீக் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எம்சியில் என்னோடய டாப் அப் ஈவெண்ட்லேருந்து ஸோ நமக்கு வரக்கூடிய வெப் ஈவெண்ட்லேருந்து எல்லாத்தையும் என்ன ஒவ்வொன்றா லீக் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கேன்சல் பண்ணி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட் என்ன அப்படின்ற ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வரக்கூடிய வெப் ஈவெண்ட் என்னென்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு சில லீக்ஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்சிஎல்லில் பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ ஒரு கோளாறு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ எம்சிஎல்லில் பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டு பண்டில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ மிச்சருக்கு ரெண்டு கார். ஸோ இந்த கார் எதில் வரும் எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எம்சிஎல்லில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னு என்ன எம்சிஎல்லான் டேட்டை பார்த்திங்கன்னா வரலா. ஸோ அதனால் நம்ம என்ன வெயிட் பண்ணுறேன். ஸோ நமக்கு எப்போ வரும் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சவனே சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ மேக்ஸிமம் என்னோட கடிப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் என்ன சேர்த்து 1-10 பார்த்திங்கன்னா இதை வேகமாக வச்சு முடிச்சு விட்ற மாதிரி இருந்தால் முடிச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா விடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வரக்கூடிய இந்த இன்டர்ஃபேஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ லீக் ஆகிச்சு அல்லவா. நேற்று கூட 2020 பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இன்டர்ஃபியர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ எம்சிலானுக்கும் போட்டாச்சு, நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு இன்றைக்கி தான் லீக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இன்டர்ஃபியர் எப்படி இருக்கும் அதில் எப்படி லாகின் ரிவார்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டாச்சு. அதை வீடியோ ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது. ஸோ பழைய வீடியோ நான் செக் பண்ணி அதை வந்து ப்ரூஃபை கூட நைட்டு கூட போட பார்க்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே போட்டாச்சு. ஸோ இனிமேல் எம்சிஎல்லை பற்றி நான் எனக்கு தெரிஞ்சு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்சிஎல்லை பற்றி இப்போ தெரியும் எந்த தகவலும் இல்லை, அப்படி வர மாதிரி இருந்துச்சு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ராயல் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருக்கேன். ஸோ அதே தான் ஸோ இந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிக்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம். ஸோ என்ன நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எவல்யூஷன் ஏகே பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அல்லவா. ஸோ எவல்யூஷன் ஏகே பற்றி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்கை பார்த்திங்கன்னா என்னால் கொடுக்க முடியல, ஒரு வீடியோக்கு ஒரு லிங்கை தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்களே அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், நம்ம ஓல்டு வீடியோ செக் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். ஓகே, ஸோ வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரெகுலர் 20 அப்டேட் போட்டுருக்கோம், அந்த வீடியோ மறக்காம வந்து பார்த்துக்கோங்க. சீனான வீடியோ எடுக்க